இன்னைக்கு புதுசா ஒரு பலகாரம் செய்யலாம். அதுக்கு பச்சரிசி மாவு, ஏலக்காய் பவுடர், சிகப்பு அவலை, பொட்டுக்கடலை, நெய், சோடா உப்பு, உப்பு, வெல்லம், வறுத்த வேர்க்கடல, தேங்காய் துருவல். இப்போ அவளு பொட்டுக்கடலையும் வறுத்துக்கணும். வெறும் பாத்திரத்துல சும்மா லைட்டா சூடு ஒண்ணா போதும். இந்த வறுக்கும் போது ஒரு லைட்டா ஒரு வாசம் வரும் சூடானு, அந்த வாசமே போதும். இப்போ அவள் வறுத்து அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், கருகிடக்கூடாது. சரியாப்பா, இதுவும் லேசாக சூடான போதும். பாத்திரம் வச்சு வெள்ளத்தை போட்டுட்டு, நம்ம இந்த பாகு பதம் தேவையில்லை, தண்ணி கரைஞ்சா போதும் வெள்ளம் மட்டும். A few minutes later. இந்த அளவு கரைஞ்சா போதும். ஏப்பா இந்த சும்மா தண்ணியாகவே இருந்தால் பரவாயில்ல. தேங்காயை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை மூடி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் போல நெய், தேங்காய் சும்மாவே போடலாம், நெய்யில் வறுத்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை பல்லு பல்லாக போட்டு நெய்யில் வறுக்கலாம், ஏன்னா வேர்க்கடலை போடுறோம் இல்லையா, அதனால் வேர்க்கடலையும் பெருசு பெருசாக இருக்கும், தேங்காய் பல்லும் பெருசாக இருக்குமா, அதனால் அதை போட்டால் அது ஒரு மாதிரி. இதெல்லாம் நைஸாக மாவோடு சேர்ந்து உள்ளே போய்டும்ல. இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சூடு பட்டால் போதும். அந்த நெய்யோட இது இருந்தால் கையில் ஒட்டாமல் இருந்தால் போதும், ஈரப்பதம் அவ்வளோதான். அவளும் பொட்டுக்கல்லையும் பவுடர் பண்ணி இப்படி சளிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1 கிலோ கொழுக்கட்டைக்கு 10 கிலோ கூட போடலாம். அவள் அளவே தேவை. குசும்பு பத்தியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. இதெல்லாம் சரண்ட விடு, புடியெல்லாம் போடுறா சாமி. பொட்டுக்கல்ல கொஞ்சம் கம்மியா போட்டணும், அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும், அதை விட ஜாஸ்தியா பச்சரிசி மாவு. அப்படி சொல்லுங்க. இதோட பச்சரிசி மாவு ஏற்கனவே சளிச்சு வச்சதுதான், இன்னொருக்கா சளிச்சுக்கலாம். இதோட 1 பிஞ்சு சோடா உப்பு, சமையல் சோடா. இனிப்பு எது செஞ்சாலும் உப்பு போடணும், இந்த அளவு, ஒரே 1 பிஞ்சு. அதோட வறுத்து வச்ச தேங்காய். இப்போ ஏலக்காய் பவுடர். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வறுத்த வேர்க்கடலைய, வறுத்து வச்ச வேர்க்கடலை இதோட போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், காத்தி வச்ச வெள்ளப்பாகு இதோட வடிகட்டிக்கணும். இப்போ இதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். A few minutes later. இந்த அளவுக்கு மாவு கலக்கணும்ப்பா. இதோ ஓ தேங்காய் தொட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், நல்லா பொரிச்சிக்கலாம். நெய்யை விட்டு தடவிக்கலாம், எல்லாத்துலேயும் லைட்டாக தடவினா போதும், நிறைய உளுந்துருச்சு ஏப்பா, அதனால பாக்கி நெய் எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து மாவு இப்படி வச்சுட்டு பாதி அளவு வச்சா போதும். இது மேலே தேங்காய், இது வறுக்காத தேங்காய். சரியாப்பா, இது மேலே போட்டு இப்படி கொஞ்சம் அதில் அதில் பதியிற மாதிரி அமைச்சு விட்டுற வேண்டியது. தண்ணி நல்லா கொதிக்குதா, இப்போ வச்சுட்டு இது மேலே அப்படி வச்சுட்டு இப்போ வெந்தோடனே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். A few minutes later. உள்ளே ஒட்டி பார்க்கலாம், இதில் மாவு ஒட்டலைன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒட்டிருச்சு, அப்ப இது வேகல, இதுல உள்ளமா இது ஒட்டல, இதை எடுத்துடலாம். அப்பா தொட்டி அந்த அளவுக்கு சுடல, இருந்தாலும் சுடுது அவையில் இருந்ததுனால. இதோ நெய் தடைய வச்சதுனால வந்தாச்சு. ஆமாடி, எப்படி இப்போ என்ன பண்ணணும், கொழுக்கட்டை இட்லி ஆகும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து இன்னொரு புது விதமான பலகாரம் பார்க்கலாம். சரிப்பா.